ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு, அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட், சம்பளத்துடன் கூடிய ரூபாய் 4500. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுடன் அவர்களது குழந்தைகளின் கல்விக்கும் சலுகைகளை அறிவித்து வருகின்றன. இதுவரை 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையை பெற விரும்புபவர்கள் மார்ச் 31 வரை இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களின் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் 2250 வரை வழங்கப்படுகிறது. இரு குழந்தைகள் இருப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 4500 வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதனால் இந்த உதவித்தொகையை பெற உரிமை கோர முடியவில்லை. கடந்த 2 கல்வித்தொகைக்கு உரிமை கோராத மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் 31 இந்த உரிமை பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதனை பெற சான்றிதழ் மற்றும் கோரிக்கை ஆவணங்கள், ரிப்போர்ட் கார்டு, சுய சான்றளிக்கப்பட்ட நகல் மற்றும் கட்டண ரசீது போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.